தேவதையை கண்டேன். கோ பிரசன்டட் பை லலிதா ஜுவல்லரி. பேச மாட்டேன். ஒரே ஒரு தடவை பாருங்க, உங்க லக்ஷ்மி அம்மா வந்திருக்கு. என்ன பாருங்க, என்ன பாருங்க. யார் நீங்க? இங்க வந்து அழுதுட்டு இருக்கீங்க. டாக்டர் வந்தா திட்டுவாரு. நீங்க முதல்ல வெளியே போங்க. இல்லங்க, நான் யாரு? இங்க பாருங்க, யாரா இருந்தாலும் வெளியே வாங்க. டாக்டர் வர நேரமாச்சு. ப்ளீஸ் வெளியே வாங்க. அம்மா வெளியே போங்கன்னு சொல்றேன்ல. கொஞ்ச நேரம் வெளியே இருங்க ப்ளீஸ். பாத்தீங்களா பையன் வாசுவ, நானே அவர் உயிருக்கு எமன் ஆயிட்டேன். சரி வா. அவரை இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படிப்பா? வா சொல்றேன். மிஸ்ஸஸ் வாசு, இட்ஸ் மிராக்கிள். என்னால நம்பவே முடியல. உங்க ஹஸ்பண்ட் எப்படி நார்மல் ஆனாரு? திவ்யா, இந்த குங்குமம் எப்படி வாசு நத்திக்கு வந்துச்சு? டாக்டர், இதுக்கு முன்னாடி ஒரு லேடி வந்து இங்க அழுதுட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாருன்னு விசாரிச்சிங்களா? இல்லை டாக்டர், அவங்க உள்ளே வந்து அழுதுட்டு இருந்ததுனால நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி நான் வெளியே அனுப்பிட்டேன். ஐ சி, எப்படியோ வாசு பிழைச்சிட்டாரு. தேங்க் காட், இனி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, அந்த ரிப்போர்ட் எடுமா?
லக்ஷ்மி, அப்பா சொல்றத கேளுமா. இனிமே அவன் உறவே நமக்கு வேண்டாமா. அவர் அந்த நிலைமையில இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா இப்படி பேசுறீங்களேப்பா. நம்மளை இந்த நிலைமைக்கு அலைய விட்டானே, அதுக்கு ஆண்டவன் அவனுக்கு கொடுத்த கூலிமா? இல்லப்பா, அவர் கட்டின தாலிய நான் கழட்டி எரிஞ்சனே, அந்த பாவம் தான் அவரை இப்படி ஆக்கிடுச்சு. நான் செத்து போன சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவர் சாக துணிஞ்சிருக்காரு. இனிமே நான் அவருக்கு கிடைக்கவே மாட்டேங்கிற எண்ணத்துலதான் இப்படி ஒரு முடிவு அவர் எடுத்திருக்காரு. அவர் உயிரை நான் காப்பாத்தலன்னா உனக்கு உயிர் கொடுத்தவ உயிர் எடுத்தவனுக்கு இப்ப நீ உயிர் கொடுக்க போற. அம்மாவை பறி கொடுத்துட்டு உன்னையும் பிரிஞ்சு ஆறுதல் சொல்ல கூட ஆள் இல்லாத அனாதை அலைஞ்ச அப்பாவ உங்களுக்கு நீங்களும் அம்மாவும் என்ன பெத்து தோல்லையும் மார்லையும் தூக்கி வளர்த்தவங்க. நான் உங்க ரத்தம், ஆனா அவர் யாருப்பா? நீங்க காட்டி என் கழுத்துல தாலி கட்டினவர் 23 வருஷம் கழிச்சு என் வாழ்க்கையில வந்தவர். அவர் என் மேல காட்டின பாசம் ரொம்ப பெருசுதாப்பா. உங்க அம்மா சாவு உன் மனசுல நின்னு இருந்தா நீ இப்படி எல்லாம் பேசிருக்க மாட்டேன். அம்மாவோட ஆத்மா நான் சொல்றதுதான் சரின்னு நினைக்கும்பா. நீ தயவு செஞ்சு என் பொண்டாட்டியை பத்தி பேசாத. என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ ஆவியா இருந்தாலும் என்ன எதிர்பார்ப்பான்னு எனக்கு தெரியும். அப்படின்னா உங்க பிடிவாதத்துக்கு இன்னொரு உயிர் பலியாகணுமா? நீங்க என்ன சொன்னாலும் நான் தான், நான் மட்டும்தான் வாழ்க்கைன்னு இருந்த வாசுவை விட்டுட்டு நான் வரமாட்டேன். நீ வரமாட்டேன்னு என்ன சொல்றது? நான் சொல்றேன், இனிமே என்ன தேடி நீ வரக்கூடாது. எனக்கு என்ன ஆனாலும் என்ன பத்தின என்ன உனக்கு புரிய கூட வரக்கூடாது. எனக்கு இருந்த ஒரு பொண்ணும் செத்து போச்சுன்னு நினைச்சுக்கிறேன். நீங்க கோபத்துல பேசுறீங்கப்பா, கொஞ்சம் அமைதியா யோசிங்க. மனசு போல என்னால நடந்துக்க முடியல. வாசுவை காப்பாத்தி அவரோட சந்தோஷமா உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். அப்போ நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு என்னை ஏத்துப்பீங்க. லக்ஷ்மி, இவ்வளோ நாளா ஜானகி ஜானகின்னு என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இப்போ என் கையில கிடைச்ச வாசுவ என்கிட்ட இருந்து பிரிக்க மறுபடியும் லட்சுமியா மாறியிருக்கியா?
இந்த பவித்ரா கிட்ட உன் எண்ணம் பலிக்காது. நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன். சொல்லுமா, எதுவும் பிரச்சனை இல்லையே. இனிமேதான பிரச்சனையும் ஆரம்பம். என்னம்மா சொல்ற? வாசு வேண்டான தூக்கி போட்டு போனவன் அப்படியே போயிடுவான் நினைச்சேன். இப்போ என்னாச்சு? வந்துட்டான். எப்படியோ வாசு இருக்க இடத்தை தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டான். அது எப்படி? அதானே எனக்கும் புரியல. வந்ததும் இல்லாம அவ அப்ப கிட்ட தன்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவரை விட்டு பிரிய மாட்டேன்னு அடிச்சு சொல்லிட்டு போறா. என் கையில கிடைச்ச வாசுவ நான் பாதுகாப்பா வச்சிருக்க, என் வாசுவ அவளுக்கு சொந்தமாக்கிக்க துடிக்கிறான். வாசு எனக்கு ஈஸியா கிடைச்சிட்டாருன்னு நான் எதையுமே யோசிக்காம விட்டுட்டேன். என் ஆசைக்கு எமனா இப்ப அந்த லட்சுமி வந்துட்டாங்க. பவித்ரா, இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுமா? இப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து வாசுவை பார்த்துட்டு போன லட்சுமி திரும்ப இங்க வரக்கூடாது. ரெண்டு, ஏ வாசு இனிமே இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடாது. யாருமே அவரை வந்து பார்க்க முடியாத தூரத்துக்கு அவரை கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எனக்கு மட்டுமே சொந்தமான வாசுவா நான் அவரை மறுபடியும் இங்க கூட்டிட்டு வரணும். சரி, நான் இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். லக்ஷ்மி, 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 போனவன் நீ திரும்பி வரமாட்ட, என் வாசு எனக்கு மட்டும்தான் ரொம்ப நம்பிட்டு இருந்தேன். நானும் நல்லவளா இருக்கணும், நல்லவளா இருக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்றேன். என்னை இருக்க விட மாட்டேங்கிறல்ல. இட்ஸ் ஓகே, முதல்ல உன் கதையை முடிச்சுட்டு அப்புறம் நான் நல்லவளா வெறும் கயிறு இல்ல, அது உயிர்னு எனக்கு புரிய வச்சிட்டேன். உயிருக்கு போராடிட்டு இருக்கிற என் புருஷனை காப்பாத்துமா? நான் பண்ண எல்லா தப்பையும் பாவத்தையும் மன்னிச்சிடுமா? மன்னிச்சிடுமா? என் புருஷனை காப்பாத்தி கொடுமா? என் புருஷன் எனக்கு வேணும். உயிரோட மறுபடியும் என்கிட்ட வரணும். எனக்கு உன்னை விட்டா வேற கதை இல்லை தாயே. காளியம்மா, பாளைய தாயம்மா, பங்காரு மாயம்மா, முத்து மாரியம்மா, பத்ரகாளியம்மா, முண்டக்கண்ணியம்மா, எங்க சன்னியம்மா, குங்கும கோதைய, அன்னை யசோதைய, செந்தூர தெய்வானை, சிங்கார பூபதி, அன்னை விசாலாட்சி, சௌடாம்பா விருப்பாட்சி, சுந்தர நீலிய, சௌந்தர மாலிய, வள்ளியம்மா, எங்கள் அன்னியம்மா, தங்க செல்லியம்மா, செல்ல கொல்லியம்மா, அடி அங்காளம்மா, எங்கள் செங்காளம்மா, அருள் பூமாத்தம்மா, அனல் விஸ்வத்த
நடக்கிறது எல்லாம் உன்னாலதான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவரை பத்தி எனக்கு புரிய வச்ச நீ என்ன அவரோடு சேர்த்து வாழ வேண்டுமா? ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா வேறு துணை யாரம்மா. ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா வேறு துணை யாரம்மா. குத்தமில்லா ஒரு உத்தம நெஞ்சுக்கு சோதனைகள் எதுக்கு? அவர் கட்டிய தாலிக்கும் பொட்டுக்கும் பூவுக்கும் காவல் கொடு எனக்கு. பொட்டுக்கும் சொந்தக்காரி நீதானே அதை எனக்கு கொடுத்த, இப்ப நீ அதை பறிச்சிடாத. உன்னை விட்ட எனக்கு வர கதி இல்லை. என் புருஷனை காப்பாத்து தாயி, புருஷனை காப்பாத்து. என் புருஷனை என்கிட்ட திருப்பி கொடுத்தது. ஜானு, என்ன ஜானு கையில சூட ஏத்தி இப்படி அழுது வேண்டிட்டு இருக்கீங்களே, என்னாச்சு சொல்லுங்க ஜானு. மேடம், என் பேர் ஜானகி இல்ல, என் பேர் லக்ஷ்மி. என்ன, லக்ஷ்மியா? தெரியுண்டி, நான் சந்தேகப்பட்டப்பவே உன்னை சாகடிச்சிருந்தனா, இப்ப நீ எனக்கு போட்டியா வந்து நின்று இருக்க மாட்டேன். உங்க பேர் லக்ஷ்மினா, அப்புறம் ஏன் ஜானகின்னு சொன்னீங்க? அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. என் புருஷனுக்கு தெரியாம வாழணும்னு அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். இப்ப அவர் கூட வாழறதே கேள்விக்குறி ஆயி போச்சு. என்ன, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பொண்ணு என்ன பண்ண கூடாதோ அதை பண்ணிட்டு வெளியில சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அது மட்டும் சொல்லுங்க. என் உயிரை காப்பாத்தின உங்களுக்கு அட்லீஸ்ட் என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் பண்றேன். என் வாசு இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, அதுக்கு நானே காரணமாயிட்டேன். அவர் ஏன் பேபி டே இன்னொரு தடவை என் வாசுன்னு சொன்ன? என்னாச்சு அவருக்கு? சரி சரி, அழாதீங்க. இப்ப அவர் எங்க இருக்காரு? ஹாஸ்பிடல்ல அடிபட்டு கிடந்த அவரை யாரோ ஒரு பொண்ணு ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல, ஆனா நான் இப்ப ஹாஸ்பிடலுக்கு தான் போறேன். போயிட்டு அவங்களை பார்த்து நன்றி சொல்லணும். நீங்க போகும்போது அவங்க அங்க இல்லனா? ஐ மீன், யாரோ ஒருத்தன் சொன்னீங்களே, உதவி பண்ணிட்டு அங்கிருந்து போயிருக்கலாம்ல. அவங்க யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். ஏன் லக்ஷ்மி, ஒருவேளை அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்து மனசுக்கு பிடிச்சவரையே கட்டிட்டு சந்தோஷமா வாழணும்னு வாழ்த்த மாட்டீங்களா? சாக கிடந்த என் புருஷன் உயிரை காப்பாத்தி கொடுத்தவங்க எது நினைச்சாலும் இந்த அம்மா நிறைவேற்றி கொடுப்போம். தேங்க்யூ லக்ஷ்மி.